ஒன்றாக சேரும் நற்புகழ் எல்லாமே கூடிடுமே. சொந்தங்கள் உண்டு பந்தங்கள் உண்டு பிரிவுகள் இல்லாத பணிமன்றமே. வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டு வேத வார்த்தையின் அலசல் உண்டு. ஐயாவோடு அன்பு உண்டு அவரின் ஆழமான போதனை உண்டு. என்ன ஒன்னா சேரும் கேட்டதா இது சொல்லு. வாங்க 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 அன்பு செல்லங்களா, கண்மணிகளா, அன்புக்குரிய மகள்மார்களே, மகன்மார்களே, பெருவீடுகளே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாரும் க்ஷேமமாக சௌக்கியமாக நல்லா இருக்கீங்களா? அது சீக்கிரமாக வரப்போகும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலம் தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக வருவார். உங்கள் தேவனை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். அது வரைக்கும் ஒரு சின்ன கப் காஃபி சூடா டீயும் குடிக்கலாமா? வாங்க. வணக்கம். வணக்கம் மாஸ்டர். ஐயா வணக்கம். வணக்கம். சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்துட்டோம்ல, நல்லதான் இருக்க முடியும், நல்லா இல்லாம இருக்க முடியுமா? ஆமென். எப்படி பார்க்கற? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க? உங்க ஃப்ரெண்ட் இன்னும் ஆள காணுமா? ஆமா, அவர் இன்னும் ஊர்ல இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் வரேன் அப்படின்னு சொல்லிருக்காரா? ஓகே. வீட்டுல விசேஷங்களா? என்ன நார்மலா ஓடிட்டு இருக்கு. இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வீட்டுக்காரமா ஊருக்கு போயிட்டாங்களா? அவங்க ஊருக்கு போல, ஊருக்கு போகாமதான் தடை பண்ணிட்டாங்களா? ஊருக்கு போகாம இருக்கறனால கஷ்டமா இருக்குதா? இல்ல இல்ல, அதுவும் இல்லையா, ஊடரங்க இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன செய்யறது, நம்முடைய நல்லதுக்கு தானே. கண்டிப்பா. தமிழ்நாடு அரசாங்கம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அவங்க என்ன விருப்பமா? இல்ல, அதனால எவ்வளவு நஷ்டம். ஆமா கண்டிப்பா, கஷ்டம் நஷ்டம் எல்லாம் இருக்குல்ல. அவங்களுக்கும் நஷ்டம், மக்களுக்கும் நஷ்டம். ஆனா எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுக்காக தான். அது ஒன்று சொல்லுவாங்க, we must look at the larger good. ஆமா, பொதுவான ஒரு நன்மை, பெரிதான நன்மை என்ன அதை பார்த்துட்டு சின்ன கஷ்டங்களை நம்ம வந்து பொருட்படுத்தக்கூடாது. ஆமா, இது கஷ்டம்தான். ஒரு பொருளாதாரம் பாதிக்கப்படும், ஆனால் அதே நேரத்தில் 7.5 கோடி மக்கள் அவங்களுடைய ஜீவனுக்குல்ல, இப்போ அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும்னு எடுத்த முடிவு தானே? ஆமா கண்டிப்பா. என்ன மாஸ்டர்? ஆமா நிச்சயமா சொல்றது. எது உங்க உங்க வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்குதா? நீங்க வரதுனால தான் ஏன் நம்ம இப்படி ஒரு மணி நேரம் கொஞ்ச நேரம் வச்சிருக்கிறோம். இல்லைன்னா எங்க கடை திறந்திருக்க முடியும்? இந்த நேரத்துல தான் லாக்டவுன். பார்சல் சர்வீஸ்ல, பார்சல் சர்வீஸ்ல யாரும் அப்படி உட்காந்து சாப்பிடக்கூடாது. ஆமா சாப்பிடக்கூடாது இல்ல, அதனால சரி இப்படி ஒரு இது மட்டும். இப்ப நாங்க வந்து பாய்ச்சிருக்கு, ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, ஜனங்களோட தானே. ஆமீன். இப்போ இது என்ன தெரியுமா, இது வந்து ஏற்கனவே இது வந்து நம்ம அறிவிக்கப்பட்ட ஒரு காரியம் தான். கர்த்தர் வந்து எதுவுமே திடீர்னு செய்கிறது கிடையாது, இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட காரியம். அதே மாதிரி இந்த கொரோனா இது வருவதுக்கு ஃபர்ஸ்ட் டைம், இது வருவதுக்கு முன்பதாகவே இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோய் ஒன்று வரும் அப்படின்னு நம்ம தினத்துக்குரிய பேராயர் பிஷப் அவர்கள் மூலமாக, ஜான் அருள்தாஸ் அவர்கள் மூலமாக கர்த்தர் பேசியிருக்கிறார். ரொம்ப தெளிவாக இந்த கொரோனா என்ற பேர் தான் அவர் சொல்லலை, ஆனால் அதோடைய சிம்டம்ஸ் அறிகுறிகள்லாம் எப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு அவர்கள் மூலமாக கர்த்தர் பேசியிருக்கிறாரு. இப்போ அவர் மூலமாக பேசினது இது ஏஞ்சல் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிருக்குது. ஆனால் அதை நம்ம வந்து நன்றி மாஸ்டர். புது கப்புன்னு வரலன்னா அடுத்த வாரம் வரும் பாருங்க. சரி, ஒரு புது கப்பு ஸ்பெஷலாக உங்களுக்காக நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வெரி குட், வெரி குட் சார். அது வரைக்கும் இதை வச்சு நம்ம சமாளிச்சுக்குவோம். ஓகே. கப்பு வைக்கும்போது பார்த்து வைங்க. கண்டிப்பாக. ஒன் தடவை கீழே ஊற்றிட்டார் உங்கள் ஃப்ரெண்டு. ஆமாம் ஆமாம். அப்போது கத்தர் எச்சரித்திருக்கிறாரு. அப்போ அது எத்தனை பேர் நம்ம கேட்குறோம்? சரி, அது வந்து அன்றைக்கு நேரம் நமக்கு அதோடைய விளைவு என்னன்னு தெரியல, எவ்வளோ வெயிட்டாக அப்படின்னு புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இது வந்துருச்சு. வந்த பிறகு
போன வருஷம் மே மாதம், மே மாதம் இல்லை ஏப்ரல், ஏப்ரலில் மார்ச் மாதம், மார்ச் மாதம் அப்போ சிக்கிமில் நான் இருக்கிறேன். ஓகே. அப்போ கட்டுடைய வார்த்தை வர சிக்கிம் சொன்னோன்னே யாரும் நம்மளை நினைக்கிறாங்க அங்கே, அதான் நமக்கு நிறைய உள்ள மக்கள் இருக்கிறாங்களா நினைக்கிறாங்களோ இருக்கே. அப்போ ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. இப்போ வந்தது வந்து சாதாரண நிலையில் இருக்குது இந்த கொரோனா, ஆனால் இதை விட இன்னொன்று மோசமானது ஒன்று வரப்போகுது அப்படின்னு. இப்போ அதுவும் நம்ம வந்து எச்சரிக்கிறோம், இந்த மாதிரி கற்று பேசியிருக்கிறாரு. ஆனால் எந்த அளவுக்கு எச்சரிப்பின் ஒரு சத்தத்தை எந்த அளவுக்கு மக்கள் அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிறாங்க, அதுதான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறி. நான் இன்றைக்கி காலையில் கூட இதை பற்றி தான் யோசித்து பார்த்தேன். இது வந்து எந்த அளவுக்கு எச்சரிப்பின் சத்தம் எந்த அளவுக்கு மக்கள் இடத்துல போய் சேருது. அப்போ அந்த நாட்கள் வந்து பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போகாமல் எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ஸ்பெஷலாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று தயாரித்தோம், மறைவில் மாறு அப்படின்னு. ஸோ அந்த பிள்ளைகள் மத்தியில் நல்லா ஒரு ஒரு சூடு பிடிச்சிருச்சு அந்த ப்ரோக்ராம். இப்போது அதை தொடர்ந்து இந்த நிறைய நிகழ்ச்சிகளும் சில பழைய நிகழ்ச்சிகளும் நம்ம வந்து ஃபில்அப் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா எல்லோரும் வீட்டில் இருக்கிறாங்கல்ல, இப்போ அவங்களுக்கு வந்து டைம் பாஸ் ஆகணும். சரி, ஒரு பக்கம் டைம் பாஸ், இன்னொரு பக்கம் வந்து சரி இதன் மூலமாக இப்போ அவங்களுக்கு நிறைய டைம் இருக்குது உட்காந்து பார்க்குறது. இப்போ அந்த காலகட்டத்தில் நாட்களை பிரயோஜனப்படுத்துங்கள் என்று கட்டுரை வார்த்தை வருது. நாட்களை பிரயோஜனப்படுத்துங்கள், ப்ரிப்பேர். அப்போ அந்த நாட்கள் எந்த அளவுக்கு நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டோம் என்ற ஒரு கேள்விக்குறி வந்தால் நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? இப்போ ஒரு தடவை இந்த நிகழ்ச்சியில், முன்னாள் ஒரு நிகழ்ச்சியில் அவங்க சுந்தரி அவங்க வந்து வருவாங்க நம்ம வீட்டுக்கு அடிக்கடி. டெய்லி அவங்க தான் வந்து நம்ம கூட கதைக்கிறது. கதைக்கிறது நான் தெரியுமா, ஏதாவது ஒரு பேசுறது, கதை சொல்றது இல்ல. கதைக்கிறதுனா நான் ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தைய 1983 வருஷம்தான் கேட்டேன். ஓகே, நன்றி மாஸ்டர். அப்போ ஒரு பாஸ்டர் இலங்கையில இருந்து வந்திருந்தாரு. ஓகே, நம்ம ஊருக்கு வந்திருந்தாரா. அவருக்கு வந்து என்னை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஓகே, தம்பி வந்து எங்களுக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாரு. ஓகே, சரி எங்கள் பாஸ்டர் வருவேன், வாங்க கதைக்கலான்னு சொல்வார். கதைக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது நீ கதைக்கணுமா இல்லை என்ன சொன்னா, நாளைக்கு நீங்கள் வரும்போது நம்ம கதைக்கலாம், நாளைக்கு வாங்க கதைக்கலாம். கதைக்கணுமா, சாப்பிடலாம் இல்லை குடிக்கலாம் அப்படின்னு. கதைக்கல, கதை சொல்லணும்ல, அவருக்கு கதை சொல்லணுமா. நானும் அன்னைக்கு நாள் முழுக்க உக்காந்து யோசிச்சேன், என்ன கதை சொல்லலாம், என்ன கதை சொல்லலாம், சீரியஸா அப்படிதான் நினைச்சேன். கதை சொல்லணும், பாஸ்டர் கதைக்கலாம்னு சொல்லிக்கிறார. சரி, நானும் ரெண்டு மூணு கதை எடுத்து வச்சுட்டேன். சரி, இந்த கதை சொல்லுவோம். ஆமாமா. ஸோ மறுநாள் வந்து அவரை பார்க்க வரேன், கதைக்கலாமா அப்படிங்க கேட்டாரா. ஆ சரி பாஸ் சொல்லிட்டு ஒரு ஊரில் ஒரு கதையான்னு ஆரம்பிக்கிறேன். இவரு முதல் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் ஆமாம் ஏன் இதை சொல்றீங்கன்னு கேட்டாரு. நீங்கள் தானே பாச கதைக்கலான்னு சொன்னீங்க, கதை கேட்டீங்கள, உங்களுக்கு கதை சொல்கிறேன் க க கன்னு சிரிச்சாரு. என்ன பாஸ்டர் ஏன் சிரிக்கிறீங்க கேட்டா, இலங்கை தமிழில் கதைக்கலாம் என்றால் பேசலாம், வாங்க பேசலாம். பேசலாம் தான் கதைக்கலாமா? ஓ, நமக்கு நீங்கள் கதைன்னு சொன்னீங்களே, அதான் கதை கேட்குறீங்களோ. ஸோ கதைக்கலாமானா பேசலாம். ஓகே, ஓகேவா? ஸோ அவங்க வந்து சம்பாதிச்சுப்பாங்க. அப்போது ஒரு நிகழ்ச்சியில் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச அநேக இல்லத்தரசிகள், ஏன்னா எல்லோரும் வீட்டில் தானே இருக்கிறாங்க, அவங்க ஃபோன் பண்ணி இவங்க நல்லன்னு விசாரிக்கும் போது சொல்லுவாங்களா, சிஸ்டர் நல்லா தூங்குறோம் சிஸ்டர், காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நல்லா தூங்குவோம், அப்புறம் சாப்பிடுவோம், சாப்பிட்ட பிறகு இன்னொரு தூக்கம், இப்படியே டைம் பாஸ் ஆயிடுது.
அப்போ இது வந்து அந்த ஒரு ஒரு மூணு மாதம் மூணு வாரங்கள் இல்லை லாக்டவுன் மூணு வாரம் தான், ஆமாம் ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன், ஆனால் வேலைக்கு போகாமல் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு இல்லையா, ஆ அது பல மாதங்கள். அப்போ அந்த பல மாதங்கள் ஃபுல்லாக எல்லாரும் நான் சொல்ல மாட்டேன், நமக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்ல முடியும். அப்போ அதில் ஒரு மெஜாரிட்டி மெஜாரிட்டி என்ன பண்ணாங்க, தூங்கிட்டு தூங்கிட்டு அவங்க அப்படி டைம் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது உதாரணத்துக்கு அது வந்து ஒரு மூணு மாதம் காலம் நாலு மாத காலம்னு வச்சுக்கொள்வோம். அப்போ அந்த மூணு மாத காலம் வந்து சம்பளம் கொடுத்த லீவு, ஒரு பொன்னான காலம். அந்த பொன்னான காலம் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதுக்கு நம்ம பிரயோஜனப்படுத்தி கொண்டோம். இல்லை எனக்கும் தெரிஞ்ச சில பேர் வந்து அந்த டைம்ல வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதை யூஸ் பண்ணாம, சரி நான் இத்தனை நாளாக வேலைக்கு போயிட்டு இருந்தேன், எனக்கு மற்ற விஷயங்கள் பண்ணுறதுக்கு டைம் இல்லை சொல்லிட்டு, எனக்கு ரெஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து அந்த டைம் வந்து ரொம்ப ரெஸ்ட் பண்ணுறது இல்லை மற்ற விஷயங்கள் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண மாதிரி எனக்கும் தோணுச்சு. ஏன்னா சில பேர்கிட்ட பேசும்போது அவங்க அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆலோசனை வந்து நிறைய பேர் கடைப்பிடிக்கல. இப்போது யோசிப் ஐயா வந்து பார்வன்கிட்ட ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு, இதே மாதிரி ஒரு எச்சரிப்பு கற்றுக் கொடுக்குறாரு. ஏழு ஆண்டுகள் வந்து உனக்கு நல்ல காலங்கள் இருக்க போகுது, அதுக்கப்புறம் ஏழு ஆண்டுகள் கெட்ட காலம், தரித்திரம், ஏன்னா ஒரு ஒரு பஞ்சம் வரப்போகுது. அந்த பஞ்சம் வந்து பஞ்சம் என்றைக்குமே இவ்வளோ நாள் நீடித்தது கிடையாது, சரித்திரத்திலே அதான் முதல் முறை. இது வந்து இது வந்து பைபிளில் மாத்திரம் இல்லை, சரித்திரத்திலேயே அது கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட உள்ள ஒரு சம்பவம். ஏழு வருஷங்கள் வந்து பஞ்சம் இருந்துச்சுன்னு. அப்போ இந்த ஏழு வருஷம் நல்ல காலங்களில் தானியங்களை சேர்த்து வைத்து கொள்ளும்படியாக கற்றுக் கொடுத்த ஆலோசனையை இவர் யோசிப் ஐயா வந்து பார்வங்கிட்ட சொல்கிறார், அது நல்லா சூப்பரான ஆலோசனையாக இருக்குதா சொல்லிட்டு இவருக்கு ஆர்டர் கொடுத்துட்டார். ஓகே நீ தான் பிரைம் மினிஸ்டர், உன்ன மாதிரி ஒரு ஞானமுள்ளவன் இங்கே தேசத்தில் எவனும் இல்லை, உனக்கு இப்படி ஒரு ஆலோசனை உன்னுடைய தேவன் கொடுத்தனால உன்னை நான் நியமிக்கிறேன். அவருக்கு வந்து ப்ரொமோஷன், உடனே ப்ரொமோஷன், பிரைம் மினிஸ்டர் பார்வனுக்கு நம்பர் டூ, ஒரு தூக்கிட்டாப்ல, அதான் கட்ட தூக்குனார்னா ஒரு அடி தூக்கிடுவாரு, அதுல எட்டி உதச்சாருனாலும் ஒரு அடியே எட்டி உதச்சிடுவாரு. இப்போ நீ தகுதி இல்லை, தகுதியை நீ இழந்து விட்டான்னு எட்டி உதச்சிடுவார். அப்போ அந்த ஏழு வருஷம் நல்ல வருஷங்கள்ல பெரிய பெரிய கூடாரங்கள் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு ஸ்டோர் ஹவுஸ், வேர் ஹவுஸ், ஸ்டோர் ஹவுஸ் எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டார். கட்டி வச்சுன்னா அதில் வர்ற சம்பாத்தியம் அறுவடை எல்லாத்தையும் எடுத்து சேமித்து வைக்கிறார். சேமித்து வச்சா பெரிய சொத்து சேர்ந்துருச்சு. இப்போ பஞ்ச காலத்தில் எகிப்தியர்களுக்கு மாத்திரம் உணவு இல்லை, அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, அங்கே இருக்கிற உலகத்துக்கே உணவு அளிக்கக்கூடிய ஸ்டாக்கு அவங்ககிட்ட இருந்துச்சு. பல தேச மக்கள் எல்லாரும் அங்கே வராங்க, வந்து வாங்கிட்டு போகிறாங்க, எங்களுக்கு சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு. இப்படி தான் யோசிப்பின் குடும்பமும் அங்கே வந்து சேர்றாங்க. அப்போ நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்வது. அப்போ இந்த மாதிரி இப்போ நமக்கு இருந்த இந்த ஒரு மூணு மாதம் நாலு மாதம் காலம் எப்படி வாழ்ந்தோம், எப்படி பிரயோஜனப்படுத்தி கொண்டோம், இப்போ இதெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து இது வந்து இன்னும் ஒரு ஒரு ட்ரையல் மாதிரி தான் நடக்குது. இன்னும் மோசமான காலங்கள் நீ வரப்போகிறது, அதுக்கு முன்பதாக இது ஒரு ப்ராக்டிஸ். இது இதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குத, இன்னும் கொடுமையான காலம் வரும்பொழுது நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம். உபத்திரவ காலம் வரப்போதில்ல, அந்த உபத்திரவ காலத்தில் இந்த மாதிரி கொள்ளை நோய்கள்லாம் வரும், அப்போ அதை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம். அது இப்போவே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், சாப்பிடுப்பா ட்ரைனிங் இதுதான் பெஸ்ட் டைம். அப்போது கர்த்தருக்குள் நம்ம மறைஞ்சிருக்கணும், அதான் மறைவில் மாறு. அந்த மறைஞ்சிருக்கிறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு அதுக்கு இடம் கொடுக்குறோம். இன்னும் நம்ம திரும்ப திரும்ப ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும், ஆசீர்வாதமான செய்திகள் இங்கே கிடைக்கும். இன்னும் திரும்ப திரும்ப அது பின்னாடி தான் நம்ம பொறுமையாக ஒழிய கர்த்தர் என்ன சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்த எச்சரிப்பை நம்ம எப்படி அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும், அதுக்கு யாரும் அந்தளவுக்கு
மனசுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. இப்போது ஒரு அன்பு மகள் வந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தா அன்னைக்கு. என்ன எழுதியிருந்தார்னா, அங்கிள் இந்த மாதிரி நீங்கள் வந்து இது கட் இந்த கொரோனா கொள்ளை நோய் வந்து கட்டோட ஞாயிற்றுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ ஏன் வந்து அநேக பாசர்மார்கள் இந்த வியாதினால் தாக்கப்பட்டு அவங்களாம் மறிக்கிறாங்க? எனக்கு ஒரு நமது கணத்துக்குரிய தேவ மனிதர் ராஜன் ஜான் பாஸ்தர் அவர்கள் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். அதில் பார்த்தா 20 பாஸ்டர்களுடைய பட்டியல் பேர். ஓகே, இப்போ அவர் கொடுத்த தகவல் வந்து ஒரு 2 வாரங்களுக்கு முன்பதாக. ஓகே, 2 வாரம் இல்லை, இப்போ தான் 1 வாரத்துக்கு முன்பதாக. அதில் 20 பாஸ்தர்கள் வந்து இந்த கொரோனானால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, அதில் சிலர் இறந்துருக்காங்க. அந்த பட்டி என் கைக்கு அந்த பட்டியல் வரும்பொழுது அதில் 2 பேர் இறந்துட்டாங்க. அப்போ இந்த பொண்ணு இப்போ கேட்குற கேள்வி இதுதான். அப்போ இது வந்து ஞாயிற்றுப்புன்னா எப்படி இந்த தெய்வ ஊழியர்கள் இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டு இவங்களும் செத்துருக்காங்கள, அப்போ இவங்களும் கிட்ட தண்டிக்கிறாரா ஏன் எப்படின்னு கேள்வி கொடுக்க. நான் அதுக்கு பதில் போடலை. அதுக்கு பிறகு நான் யோசித்தேன். ஸோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அதை யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, இது என்ன ஏது அப்படின்னு இன்றைக்கி காலையில் அதுக்கு ஒரு விடை கிடச்சிச்சு எனக்கு. இன்னைக்கு காலையில் என்ன விடைன்னா, இப்போ கர்த்தர் வந்து பொதுவாக ஒரு ஞாயிற்றுப்பின் கலசம் ஊற்றும் பொழுது அதில் நல்லோர் தீயோர் பாதிக்கப்படுவாங்க. இதில் வந்து நம்ம வந்து 2 கோணத்தில் பார்க்கணும். ஏன்னா இப்போ இதை நான் சொல்லும் பொழுது பலர் சிலர் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கலான்னா, இல்லை இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறது கரெக்டாக இருந்தால் இன்னொரு இடத்துல அது உதைக்குதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, எங்கே உதைக்குதுன்னா, இந்த 10 வாதைகள் எகிப்தில் கர்த்தரை வந்து கட்டேற்றும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் வந்து காக்கப்பட்டாங்க. ஆமாம், அவங்களுக்கு 1% வரல. ஆமாம், இந்த கொள்ளை நோய்கள் வந்தப்போ எதுவுமே இவங்கள தாக்கலை. வெட்டுக்கிளி அது வந்தப்போ 1 வெட்டுக்கிளி கூட இவங்க பார்டரை தாண்டி உள்ளே வரல. ஒன்று 1 வெட்டுக்கிளி. அதே மாதிரி கொசு, கொசுவும் பரவலாக வந்த பொழுது 1 கொசு கூட இவங்க எல்லையை தாண்டி வரல. அப்போ இவர்கள் வந்து அதிசய விதமாக காக்கப்பட்டாங்க. அப்போ அப்படி கற்று காத்தாரில்ல, அப்போ ஏன் இங்கே காக்கல? இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். இது ஒரு புறம் இருக்க. இன்னொரு புறம் நீ பார்த்தன்னா, இப்போ இஸ்ரேல் மக்கள் அவர்கள் வந்து பல முறை பல தீர்க்கதரிசிகள் மூலமாக எச்சரிக்கப்படுறாங்க. இப்போ வேதாகமத்தை பார்த்தா ஏசியா தீர்க்கதரிசி, எரிமியா தீர்க்கதரிசி, எசிக்கல் தீர்க்கதரிசி இவர்கள் மூலமெல்லாம் கர்த்தர் வந்து எச்சரிக்கிறார், விக்கிர ஆராதனை பக்கம் போகாத, சுயநலத்தில் வாழாத, சுயநலமாக வாழாத, கர்த்தருடைய கற்பனைகளை கைப்பிடி, இப்படிலாம் எவ்வளோ எச்சரிப்பு கொடுக்கப்பட்டுச்சு. கேட்குற மாதிரியே இல்லை. அவன் திரும்ப திரும்ப விக்கிர ஆராதனை, திரும்ப திரும்ப சுயம், அப்புறம் கிறிஸ்துவின் சுபாவத்தின்படி வாழாமல் தன் சுய சுபாவங்களின்படி வாழ்வது, செயல்படுவது. இல்லை நீ பார்த்தனா, அதை ஒளிக்காரங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. எத்தனை பேர் வந்து கிறிஸ்துவின் சுபாவத்தின்படி மாறியிருக்காங்க? இல்லை, எல்லாரும் சொல்ல முடியும். கிறிஸ்துவின் சுபாவத்தின்படி நீ மாறிட்ட என்பதற்கு ஒரு பேசிக் அடையாளம் ஒன்று இருக்குது. ஏதாவது தோணுதா மைண்டுக்கு? அவங்க கனிகள். கரெக்ட், வர கனிகள் என்ன, அதில் என்ன பிரதானமாக இருக்கணும்? கனிகள்னு சொன்னால் தாழ்மை, அந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு என்ன தோணுது? அன்பு. அன்பு, ரைட். அப்போது அதான கிறிஸ்டின் சுபாவம், அன்பு, தாழ்மை. இன்னொன்று என்னன்னா, புறங்கூறுதல். பிறரை பற்றி புறங்கூறாம நம்ம நாவை அடக்கி காத்துக்கொள்வது. நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம ஏன் பேசணும்? கண்டிப்பாக நம்ம ஒரு சைட் தான் பார்க்குறோம், ஆனால் மறுபக்கம் ஒன்று இருக்குல்ல. அப்போ இந்த மறுபக்கம் என்ன? அது கண்டுபிடிக்கணும். அது என்ன? இப்போ 2 ஊழியர்கள் வந்து இணை பிரியாத நண்பர்களைப் போல இருக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் குறை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ கேட்குற மக்கள் வந்து யோசிக்கணும்,
எத்தனை ஒரு 30 வருஷமாக சதையும் நகமாக இருந்தவர்கள் என்ன இப்போ திடீர்னு ஒருத்தர் மாறிக்கிட்டு இன்னொருத்தர் குறை சொல்கிறாரு, இன்னொருத்தர் வந்து அமைதியாக இருக்கிறாரு, அவர் எதுவும் சொல்ல மாட்டுறாரு என்னன்னு யோசிக்கணும். அப்படி யோசிக்காமல் ஓ குறை சொல்லிட்டேன்னா அப்போ அவன் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சாரக்கூடாது. ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குது, தலை பூ. அப்போ ரெண்டு பக்கம் நம்ம பார்க்கணும், தீர விசாரிக்கணும், தீர விசாரிச்சுட்டு நீதியின் பக்கம் நம்ம நிற்கணும். எனக்கு வந்து இந்த ஊழியரை தான் பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த ஊழியரை பிடிக்காது, அப்போ இவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டு அந்த பக்கம் சாயக்கூடாது. நீதி என்ன, நீதியின் பக்கம் நிற்கணும். அந்த தாயாக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீதி பக்கம் தான் நிற்கணும். பாரு, நான் இன்றைக்கி காலையில் ஒரு வேத பகுதியை தியானம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இது கர்த்தர் எனக்கு காண்பித்த ஒரு காரியம், அதில் வந்து அண்ணார் யாருன்னா சாமியோடைய அம்மா, அவங்க வந்து பல வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லை அவங்களுக்கு. ஆக்சுவலாக நாளைக்கு தான் அதை சொல்லலான்னு உனக்கு இருந்தேன். சரி, அதில் ஒரு ஒரு பாயிண்ட் மாத்திரம், என்ன பாயிண்ட்னா, அப்புறம் குழந்தை பிறந்துருச்சு, அவங்க வந்து ஒரு பொருத்தனை பண்ணுறாங்க, நான் கர்த்தர் கொடுப்பேன். அந்த பொருத்தனையின்படி பள்ளியாண்டனை கொண்டு வந்து கர்த்தருக்கு கடனாக கொடுக்குறாங்க. ஷி லேண்ட் டு த லார்ட், லேண்ட், லேண்ட்னா கடன் ஒரு காலத்துக்கு, லேண்டுனா பெர்மனன்ட் கிடையாது. நான் இதை பார்த்தேன், இது இதுக்கு முன்பதாக பைபிள் இந்த வார்த்தை நம்ம பார்த்ததே இல்லையே. ஸோ பல மற்ற வேதாங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன், அதே வார்த்தை தான் இருக்குது, லேண்டு, லேண்டுன்னு. நான் இது வரைக்கும் கொடுத்தாங்க தான் இத்தனை வருஷமாக நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆமாம், இன்னைக்கு பார்க்குறேன் லேண்டு, நான் கடத்தருக்கு கடன் கொடுத்தாங்க, கடனாக நான் கொடுத்துருக்கேன் கடவுளுக்கு, ஃபுல்லாக கொடுக்கல அப்படின்னு இது அதை தியானம் பண்ணியிருந்தேன். சரி, அப்புறம் காலையில் வீட்டுக்கு என்னை பார்க்க வந்தார் இவர். சரி சரி, இவர் வரப்புறான்னு சொல்லிட்டு குடித்த டீ கப்பை கழுவுறதுக்கு கிச்சனுக்கு போகிறேன். ஆனால் இந்த வார்த்தை மைண்டில் இன்னும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு, கர்த்தருக்கு உங்கள் கடன் கொடுத்தாங்களா, எப்படி வச்சுட்டு. அப்புறம் ரா போஜனம் தான், டெய்லி ரா போஜனம் ஆட் பண்ணிட்டேன், அதை ரெடி பண்ணிவிட்டு எடுத்துட்டு ஹாலுக்கு வரேன், கர்த்தருடைய வார்த்தை வருது, ஆனால் தேவனோ தன் ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். எனக்கு ஆச்சரியம் ஆச்சு, பட் காட் கேவ் ஹிஸ் சன், தேவனோ கொடுத்தார், ஆனால் மனுஷன் பாரு கடன் கொடுக்க. நம்ம வந்து செல்ஃபிஷாக நடந்துக்கிறோம், ஆனால் தேவன் வந்து ஃபுல்லாக நான் கொடுத்தேன். அதான் தேவனுடைய சுபாவம், நீ வந்து கடன் தான் கொடுக்குற, ஆனால் நான் முழுசாக என் பையனை நான் கொடுத்தேன். ஆமாம், நம்ம வந்து கொடுக்கும்போது நம்ம மறுபடியும் ஏதாவது வரணும்னு எதிர்பார்த்து தான், கொஞ்ச நாளைக்கு தான் கொடுக்கும், சரி கொஞ்ச நாளைக்கு ஓன் செஞ்சுட்டு வாப்பா. ஆமாம், நீ வந்து என் சொத்து தான், நான் முழுசாக அவன் கொடுக்கல. ஆமாம், நீ என் சொத்து, ஆனால் தேவன் பாரு துச்சமாக அது என்னலை, தன் பிள்ளைன்னு பார்க்கல. ஒரு பாவம் செஞ்ச மனுஷன் எப்படி தண்டனை பெறுவானோ அந்த அத்தனை தண்டனையும் அதுக்கு மேலேயும் தான் தன் ஒரே பேரான குமரன் மேல் வைத்தார். இந்த வந்து ஏசாயா 53 அதிகாரத்தில் வாசித்து பார்த்தா, இட் ப்ளீஸ் காட் டு ப்ரூஸ் ஹிஸ் சர்வன்ட், அது அவருக்கு நியாயம்னு பட்டுச்சான், இப்படி நான் செய்யணும். எந்த தாய்க்கு தகப்பனுக்கு தன் பிள்ளைங்களை ரத்தம் கொளிய அடிக்கணும்னு தோணும்? ஒரு விஷயம் தெரியுமா மாஸ்டரு, எங்க வீட்டில் இருக்கிற எங்க சகோதரிமார்கள் அவங்க அவங்க பிள்ளைங்களை கண்டிக்கிற நேரம் வரும்பொழுது அவங்க கண்டிக்க மாட்டாங்க, என்ன கூப்பிடுவாங்க. அப்படியா? ஆமா, என்ன கூப்பிட்டு என் கையில தான் பரம்ப கொடுப்பாங்க. நீ அச்சு மருமக்களாச்சு, அவங்க அப்படியே ஒதுக்குவாங்க, அவங்க கண்டிக்க மாட்டாங்க. மனசு வராது, அதான் மனசு வராது. சரி, நம்ம வந்து சொந்த ஒரு தாய் தகவல் மாதிரி இல்லைல்ல, நம்மளை வந்து பிரத்தியானா பார்க்கறது. சரி, இந்த பையன் போட்டு அடிக்கிட்டோம் என்ன,
ஸோ நம்ம என்னுடைய மூணு மாப்பிள பசங்க, இவர் மூணாவது ஆள் என்ன. அப்போ ஆனால் தெய்வன் பாரு, அவர் சொந்த பையனையும் பாராமல் எந்த அளவுக்கு மேக்சிமம் தண்டிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்டிச்சார். எல்லா மனுஷன் மேல வரக்கூடிய ஆக்கினை தண்டனை இவர் மேல் வந்தது. அதை பாரு ஆங்கிலத்தில் இட் பிளீஸ்ட் காட். இதை பார்த்து அவர் திருப்தி அடைஞ்சார், ஓகே இப்போ வந்து நிறைவேறிவிட்டது. அங்கே ஒரு பையன் துடியாக துடிக்கிறாரு, ஐயோ ஏன் என்னை கைவிட்டீங்க பிதாவேன்னு கதறாரு. அப்போ அதெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் மனசை எந்த அளவுக்கு அவர் கடினமாக்கியிருக்கிறாரு. கண்டிப்பாக அவ்வளோ அன்பு நம்ம மேலே. ஆமாம், கொடுத்தார் கொடுத்தார், காட் கிவ். ஆனால் அண்ணா லெண்ட் டு த லார்ட். எனக்கு அதான் ரொம்ப ஆச்சரியமாச்சு, இந்த அம்மா கடன் கொடுத்துருக்குது, கர்த்தர் கொடுத்தார். மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை பார்த்தியா. சரி, இது என்ன கொஞ்சம் டீப்பாக நாளைக்கு பார்க்கலாம். அப்போது இங்கே வரும்பொழுது இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து இப்போது பாவம் செய்கிறாங்களே, வருஷம் பாவம் செஞ்சிட்டே இருக்கிறாங்க. பாவம் செஞ்சிட்டே இருக்கும் பொழுது இப்போ கர்த்தர் வந்து கடைசியாக ஒரு எச்சரிப்பு, எரிமையா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு எச்சரிப்பு வருகிறது. இப்படி நீ தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் 70 ஆண்டுகள் நீ பாபிலோனுக்கு அடிமைகளாக நீங்கள் எல்லாரும் போவீங்கன்னு அதையும் சொல்லிட்டாரு. இப்போ அதை கட்டி தந்துன்னானா இல்லை? அதையும் கட்டும் தந்துல வந்தான்ல நபுக்கனேசர். வந்தார் நபுக்கனேசர், வந்து அவ்வளோ பெரிய சிறைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்பொழுது சிறைப்பிடிக்கப்பட்ட ரெண்டு குரூப் போகிறாங்க. ஒரு குரூப் ஒரு தடவை போடிச்சு, ரெண்டாவது குரூப்பு ரெண்டாவது இதில் போகிறாங்க. இல்லை இதில் வந்து பாதிக்கப்படுது யாருன்னா, தானியத்துக்கு தரிசியம் அந்த குரூப்பில் இருக்கிறாரு. ஷட்ராக் மேஷாக் அபேனகோ அந்த குரூப்பில் இருக்கிறாரு. அப்புறம் ஜக்கரியா தீர்க்கதரிசி, ஹாகாய் தீர்க்கதரிசி இவங்க எல்லாரும் அந்த குரூப்பில் இருக்கிறாங்க. எசிக்கியேல் தீர்க்கதரிசி அவரும் அந்த குரூப்பில் இருக்கிறாரு. எல்லாம் போயிட்டாங்கல்ல. அப்போ நீதிமான்கள் தானே? அப்போ நீதிமான்கள் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போது இந்த கேள்வி இருக்குல்ல, எப்படி பாஸ்டர்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க? இல்லை, கர்த்தர் மொத்தமாக நியாய தீர்ப்பு வருது. அந்த நியாய தீர்ப்பின் கீழே யார் வந்து இறுதியை வந்து, இப்போ நான் யாரையும் நியாய தீர்க்க முடியாது, நம்ம நியாயம் ஏன் எதுக்குன்னு நம்ம நியாய தீர்க்க முடியாது. இறுதியத்தை கர்த்தர் தான் பார்க்குறாரு. இப்போ பாஸ்டர் ராஜஞ்சன் அவர்களுக்கும் இந்த தொற்று நோய் வந்துச்சு, இந்த கோவிட் 19. அவரும் ஆஸ்பத்திரியில் இருந்து சிகிச்சை பெற்று சுகமாய் வந்துட்டார். என்ன ஆனால் சிலர் மறிக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் பார்த்ததில் இந்த மறித்தவர்கள் எல்லாருமே 70 மேலே தான் இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் கொடுத்த ஒரு காலம், ஆயுஷ் நாட்கள் வந்து 70, இஞ்சி போனால் 80. ஆனால் இப்போ சிலர் வந்து இப்படி சொல்லலாம், இல்லையே அவங்க இன்னும் கொஞ்சம் வாழ்ந்துருந்தா இன்னும் கர்த்தருக்கு நிறைய செய்யலாமேன்னு அப்படின்னு நீ சொல்கிற. ஆனால் கர்த்தர் அப்படி பார்க்குறாரா? இல்லை, அவர் பார்த்துருப்பாரு, சரி இவன் செஞ்ச வேலை முடிஞ்சிருச்சு நீ வாப்பா. இந்த வியாதி வந்து ஒரு காரணம், மரணத்துக்கு வியாதி ஒரு காரணம். இப்போது இதை சொல்லும் பொழுது ஒரு 10 இல்லை ஒரு 15 வருஷங்களுக்கு முன்பதாக அங்கே கலிம்பாங்கில் எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பாஸ்டர், திபெத்தியர் பாஸ்டர். ஓகே, அவர் வந்து எனக்கு நல்லா பழக்கம், 86வது வருஷத்துலேருந்து எனக்கு அவர் நல்லா பழக்கம். அவங்க சபையிலையும் போய் நான் செய்தி கொடுத்துருக்கேன். அப்புறம் அவருக்கு வந்து டிபி நோய் வந்துச்சு. டிபி நோய் வந்து அந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு பொதுவாக வர்றது ஒரு வியாதி. நீ சாப்பிடுப்பா. ஏன் நீ சாப்பிடாம வச்சுட்டுருக்கிறாரு? இன்னைக்கு ஏதோ புளிக்குதா? இல்லை இல்லை இல்லை. அல்லது பிடிக்கலையா? இல்லை நல்லா தான். ஆ இல்லை, இப்போ போன தடவை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரா? சொல்ல சொல்கிறது ஆர்வமாக. ஓகே ஓகே ஓகே. படி அடுத்து என்ன வரப்போகுது? ஹலோ ஏஞ்சல். ஹலோ ஏஞ்சல் வருது. ஆ அப்போ அந்த டிபி நோயில் வந்து அது ஒரு கொள்ளை நோய், ஆனால் அது வந்து குணமாக்கிடலாம்.
அது என்னன்னா ஏர்லி ட்ரீட்மெண்ட். ஏர்லி ட்ரீட்மெண்ட் இஸ் பெஸ்ட் மெடிசன். ஆனால் அநேகர் வந்து இது தான் செய்கிற தவறுகள். சும்மா தலைவலிக்குதா, காய்ச்சலாக இருக்குதா, ரெண்டு மாத்திரை போடு, அப்படியே வீட்டில் இருக்குது. மூணு நாளைக்கு இருக்கும் காய்ச்சல், திரும்ப மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்குது. ஏழு நாளைக்கு இருக்கும், மூணு நாளைக்கு வரைக்கும் இருந்தாலே ஆபத்து தான். ரெண்டு நாளைக்கு மேலே தாண்டினாலே ஆபத்து. ஆமாம் ஆமாம். எனக்கு ஒரு தடவை ஒரு 20 வருஷங்களுக்கு முன்பதாக, ஆமாம் வருஷங்கள் எப்படி ஓடிடுச்சு, 20 வருஷங்களுக்கு முன்பதாக திடீர்னு ஒரு பயங்கரமான குளிர்காய்ச்சல். எனக்கு சாதாரணமாக வியாதியே வராது. அது என்னன்னு தெரியல, மரத்து போச்சு போக்கு பாடையெல்லாம் சாதமாக வராது. வந்தாலும் அது ரொம்ப ரேர். ஏதாவது வந்தால் ஒரு அப்படியே ஒரு குழுக்கு குழுக்கும் நம்மள. ஆனால் அது ரொம்ப ரேர், வர்றது ரேர், அபரிதம். அப்போது குளிர்காய்ச்சல்லாம் பயங்கரமான குளிர்காய்ச்சல், தலைவலி பயங்கரமான தலைவலி, பெட்டை வச்சே எழுந்திருக்க முடியல. என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்தது எனக்கு கிடையாது. நான் தான் சொன்னேன்ல நமக்கு வராதுன்னு. ஆமாம், லைட்டாக ஏதாவது ஒரு தலைவலி காய்ச்சல் சாதாரணமாக வந்தபடியே நம்மளை குளிக்கிட்டு கதவை தட்டிக்கிட்டு ஹலோ சொல்லிட்டு போவேன் ஒழிய, இந்தளவுக்கு வந்து கொடுத்துடம் பண்ணுற மாதிரி வராது. இந்த முறை வந்து கொடுத்துடம் பண்ணுறது என்ன, அப்புறம் என்ன பெட்டிலேருந்து என்னால் எந்திரிக்கவே முடியாது. ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டு தள்ளாடி தள்ளாடி தான் எந்திரிச்சு போய் முகத்தெல்லாம் கழுவிட்டு பல்லை வளக்கிக்கிட்டு ஏதாவது டீ காப்பியை குடிச்சிட்டு அப்புறம் வந்து திரும்ப பழக்கமாயி இப்ப செயலாளர் கிடக்குறோம். அப்பதான் நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குற ஆனந்த்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து பாத்துட்டு, ஐயா இது வந்து ஏதோ எனக்கு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி தெரியுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல இல்ல நீங்க வாங்க என் கூட. ரொம்ப கம்பேர் பண்ணி அவங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனார் என்னையாக்கு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நானும் சொல்லிக்கிட்டே போகிறேன். அவர் சொன்னார், 2 நாளைக்கு மேலே ஒரு வியாதி நீடித்தால் அது ஆபத்து. இப்போ உங்களுக்கு 3 நாள் ஆச்சு, அப்போ இது வந்து சாதாரணமான சளி காய்ச்சலாக இருக்க முடியாது. ஏன்னா நானும் எவ்வளோ மாத்திரை போட்டு பார்க்குறேன், ஒன்றும் நம்மளை சீண்டலை, எதுவுமே பண்ண முடியல, எவ்வளோ ஸ்ட்ராங்காக போடுறேன் நானும் கேட்கவே இல்லை. அப்புறம் அந்த டாக்டர் போய் பார்த்தேனே, அவர் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு வைரல் இன்ஃபெக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஒரு ஊசி போட்டார், ஊசி போட்டு மறு நிமிஷமே ஓகே. இப்போ தான் அட பாவி, இது அப்பவே பண்ணிருக்கலாம், அப்பவே பண்ணிக்கலாம். ஆமாம், இதே மாதிரி ஒரு தடவை கலிம்பொங்கலுக்கு போதும் வந்துச்சு, இதே மாதிரி தான். அது பல வருஷங்களுக்கு முன்பதாக இதே மாதிரி குளிக்காட்சி எல்லாம் வந்துச்சா, திரும்ப இதே ரூட்டீன் தான், அதே பண்ண தள்ளத்தனம். அதுக்கப்புறம் சிக்கிமில் வந்து நம்ம பங்காளர் ஒரு டாக்டர் பொண்ணு, அவளுக்கு எப்படியோ அவளுக்கு நியூஸ் பண்ணிச்சுட்டு இல்லை, எப்படியோ கேள்விப்பட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணான். அங்கிள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டான். நல்லா இருக்கம்மா. இல்லையா நீங்கள் என்கிட்ட பொய் சொல்கிறீங்க, உண்மையை சொல்லுங்க. சும்மா சாதாரண இது தான்மா, ஒன்றும் பெருசாக இல்லைன்னு. சாதாரணமாக சாதாரணம் இல்லையான்னு அதை நான் முடிவு பண்ணுறேன், ஏன்னா அவள் மெடிக்கல் டாக்டர். அவள் என்ன அவருக்கு அப்போதான் அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்குது. நீங்க சிம்டம்ஸ் மாத்திரம் எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னான். அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மான்னு சொன்னேன். அங்கிள் நான் சொல்றதை கேளு, சிம்டம்ஸ் மாத்திரம் எனக்கு சொல்லுங்க என்ன கம்பல் பண்ணான். சிம்டம்ஸ்லாம் சொன்ன விட்டேன். ஓகே இது வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படி அவ கன்ஃபார்ம் பண்ணிட்டான். சரி நீங்கள் ஃபோனை வந்து உங்களுடைய செக்ரட்டரிட்ட கொடுங்க. இல்லை ஒன்றும் இல்லைம்மா எனக்கு தெரியும் அங்கிள், இது ஒன்றும் இல்லை தான், ஃபோனை அவன்கிட்ட கொடுங்கன்னு. இப்போ நான் அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன்கிட்ட ஃபுல்லாக லிஸ்ட் கொடுத்துருக்கான் என்னென்ன மருந்து வாங்கினோம். அவன்கிட்ட சொல்லி அவன்கிட்ட ஸ்ரீகார் வேறு சொல்கிறான், இந்த பாரு இதை போய் சாதிச்சுக்கிட்டே சொல்லாத, நீயா போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வா. இப்போ அவட்ட சொன்னா அவர் வேண்டான்னு சொல்லுவார், அதனால நீயா போய் எல்லா மருந்தும் வாங்கிட்டு வான். அதே மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாப்பில் சாப்பிட்டு மறுநாள் ஓகே ஆயிடுச்சு. இந்த அறிவு ஏன் நமக்கு ஆரம்பத்திலே இல்லை, நம்ம எதுக்கு உள்ள கஷ்டப்படணும் அப்படின்னா அதுக்கு பிறகு உட்கார்ந்து யோசிப்பேன். என்ன அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக போன வருஷம் திடீர்னு பார்த்தா யூரிக் ஆசிட் காலில் பெருகிருச்சு, இந்த இடது கால். அது பயங்கரமான வலி செப்டம்பர் மாதம். நானும் சரி 2 நாளில் போயிடும் நினச்சிக்கிட்டு இருந்தா, அது 7 நாள் தொடர்ந்து வலினா வலியால் துடியாக துடிப்பேன். டாக்டருக்கு போனால் நமக்கு தோணலை.
அது என்னன்னா போயிடும் போயிடும் போயிடும்னு. நமக்கு இருக்கிற இந்த பாராசெட்டமால் எது எடுத்தாலும் கேட்கல. அதுக்கு பிறகு வலி தாங்க முடியாம செப்டம்பர் 1st போன வருஷம் ஒரு டாக்டர் போய் பார்த்தேன். அவர் பார்த்துட்டு சொல்லிட்டார், யூரிக் ஆசிட்டு ரொம்ப அதிகமாகி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஸ்கேனிங் பண்ணி பார்த்தாங்க, இன்ஃபெக்ஷன் நல்லா உள்ள அது காட்டுறாரு அந்த டாக்டர்கிட்ட, பாரு உன் காலை பாரு, சதை உள்ள இருக்க சதை அப்படியே செவந்து போய் ரொம்ப அது ஒஸ்டான கண்டிஷனில் இருக்குது. ஆஹா இவ்வளோ மோசமாக இருக்குதா. அப்புறம் இந்த டாக்டர் மருந்து மாசத்தில் சில ஊசியெல்லாம் கொடுத்து அப்புறம் தான் படிப்படியாக. அதுக்கு பிறகு நம்ம சாப்பாடு வகை டயட்டிங் கண்ட்ரோல் பண்ண முடியா, கொஞ்சம் டயட்டிங் கண்ட்ரோல்லாம் பண்ணி அப்படியே படிப்படியாக 2 அது அப்படியே நார்மலாக இறங்கிச்சு. இல்லை இல்லை 2 இல்லை, அந்த டாக்டரை பார்த்து அவர் கொடுத்த மாத்திரையை சாப்பிட்ட உடனே வலி போயிடுச்சு. ஓகே ஓகே. யூரிக் ஆசிட் லெவல் அப்படி இருந்துச்சு, ஆனால் வலி உடனே போயிடுச்சு. அப்பதான் யோசிச்சாள் பாவி, அறிவில்லாதனால மை பீப்புள் பேரிஷ் ஃபார் த லேக் ஆஃப் விஷன். அப்போ ஒரு ஞானம் இல்லாதனால நம்ம வந்து ஆளிக்கப்படுகிறோம். அப்ப பாரு இந்த தேவ மனிதர்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை வந்து ஒரு ஆசாரியர் பிரிஸ்ட்டு சகரியா ஆகாய் இவங்க 2 தீர்க்கதரிசிகள். தானியேல் ஐயா வந்து அப்போ சின்ன பையன், அதுக்கு பிறகு தான் அவருக்கு அந்த அபிஷேகம் கிடைக்குது. ஆனால் நீதிமான்கள் அவங்கெல்லாம் இப்போ இவங்க எல்லாரும் தானே பிடிபட்டு போகிறாங்க. அப்போது ஒரு கர்த்தருடைய நியாய தீர்ப்பு ஒரு தேசத்து மேலே வரும்பொழுது அதில் நீதிமான்களும் பாதிக்கப்படுவாங்க. இப்போ பாரு வேதத்தில் சொல்லுது, தேவன் வந்து மழையை கொடுக்கும் பொழுது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் வருது. அதே மாதிரி சூரியனை உதிக்க செய்யும் பொழுதும் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் வருகிறது. இருதயங்கிட்ட கர்த்தர் தான் ஆராய்ஞ்சு பார்ப்பார். ஆ நான் மெயினாக என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த பாஸ்டர் இருக்கிறல்ல திபெத்திய பாஸ்டர், அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு எங்கெங்கே போயிட்டுமே. ஸோ இந்த டிபி வந்துச்சு அவருக்கு, டிபி வந்தப்போ அப்புறம் நிறையா ட்ரீட்மெண்ட் எடுத்தார். ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னே அதுலேருந்து குணமடைஞ்சிட்டார். குணமடைஞ்ச பிறகு அவருக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தை எளிய திபெத்திய மொழியில் மொழிபெயர்த்தல், சிம்பிள் திபெட்டன் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேஷன் ஒர்க் அதை பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட தான் நான் திபெத் மொழி படிக்க போயிருந்தேன், ஒரு கிளாஸ் போனேன், அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக படிக்க முடியல. அப்புறம் அவர் இறந்து போயிட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன். எப்படி இந்த ஒரு பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தாரு, எப்படி இறந்து போயிட்டாரு? அப்போ வேலையை முடிச்சிருக்கணும், ஏன்னா வேலையை முடிச்சா தான் கடுத்து எடுப்பார். அப்போ அவருடைய அடக்க ஆராதனைக்கு செய்தி கொடுக்க முடியாத அவங்க குடும்பத்தார் என்னை கேட்டுக்கிட்டாங்க. அப்போ அந்த செய்தியில் வந்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பொதுவாக கர்த்தர் வந்து மறித்தவர்கள் கர்த்தருடைய, அதாவது ஒரு நீதிமான் அவன் மறிக்கும் பொழுது கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவன் அந்த செய்தியை கொடுத்துட்டு அப்புறம் இவருடைய இவரை பற்றி சொன்னேன், இவருக்கும் எனக்கும் என்ன ஒரு நட்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். பாருங்கள் அவர் கையில் வந்து கர்த்தர் வந்து இந்த வேலையை கொடுத்தாரு. கரெக்டாக அந்த வேலையை முடித்த உடனே இவர் வந்து மறித்து விட்டார். அப்போ அந்த வேலையை முடிச்சிட்டாரு அப்படின்னு நான் சொல்கிறேன். சொல்லி முடிச்சுட்டு எல்லாம் ஜெமினி முடிச்சாச்சு. நான் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க பொண்ணு, அவள் கல்யாணம் பண்ணிவிட்டு பூட்டான் தேசத்தில் இருக்கிறாள், அவள் வந்து என் பக்கத்தில் வந்துட்டு, அங்கிள் நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க, என்னம்மான்னு கேட்டேன். எங்கள் அப்பா அந்த வேலையை முடிக்கல, இறந்துட்டார். இல்லையம்மா அப்படி இருக்க முடியாத, இட் இஸ் நாட் பாசிபிள். இவர் கையில் கொடுத்த வேலையை இவர் முடிக்காமல் இவர் எப்படி மறிச்சிருக்க முடியும்? நோ அங்கிள், அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னான். அப்படியா, சரி ஐம் சாரி. வேறு என்ன சொல்ல முடியும்? சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆனால் எனக்கு ஒரே கேள்விக்குறி, இது எப்படி முடியும்? முடியாத, கர்த்தருடைய சுபாவத்தின்படி இப்படி நடக்காது.
ஒருத்தருக்கு ஊழிக்காரன் கையில் ஒரு வேலையை கட்ட கொடுத்தாருன்னா அது செய்து முடித்த மறு நிமிஷம் வேணா அவன் மறிப்பான். இன்னைக்கு முடிக்கிறானா, இப்போ மணி இப்போ 7:30 7:31 அவன் மறிக்கலாம். 7:30 முடிச்சுட்டான்ல வேலையை, கரெக்ட் முடிஞ்சிச்சு நீ வா. 7:31, 7:35 மறிக்கலாம். ஆனால் 7:29 7:25 மறிக்க முடியாது, ஏன்னா வேலை ஒன்றும் முடியல. என்ன சரி, நானும் அமைதியாக இருந்துட்டு போயிட்டேன். அப்புறம் ஒரு வாரம் கழித்து இந்த பாஸ்டர் பொண்ணும் உங்கள் மருமகனும் என்னை பார்க்க வராங்க. சரி, பார்க்க என்னை வராங்க. வந்துட்டு அங்கிள், எங்கள் அப்பா அடக்காரதில் செய்திலாம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி, உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வந்துட்டு அதே நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டாங்க. என்னம்மான்னு கேட்டேன். நீங்கள் அப்பா செய்தியில் வந்து சொன்னீங்க, தேவனுடைய முழுமையான ஊழியத்தை முடிச்சு தான் அவர் இறந்தார். அப்போது நீங்கள் சொன்னது தவறுன்னு உங்கள்கிட்ட நான் வாதம் பண்ணேன். அதுக்கு என்னம்மா, நீ வந்து அப்படியே பொண்ணு, உனக்கு தான் நான் நல்லா தெரியும். இல்லை அங்கிள், நீங்கள் சொன்னது தான் கரெக்ட்னு சொன்னான். முடிச்சுட்டா எப்படிமான்னு கேட்டேன். எல்லாரும் கிளம்பி போன பிறகு 2-3 கழித்து எங்கள் அப்பா ரூமை சுத்தம் பண்ண நான் போனேன். அது ட்ராயர் தந்து பார்த்தா எல்லா மெனுஸ்கிரிப்டும் மத்தியிலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஃபுல்லாக இருந்தது. அவர் ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. முடித்த பிறகு தான் இறந்தாரு. பிறகு ஸ்தோத்திரம். அப்போது ஒரு ஊழிக்காரன், இப்போ பாரு இதில் என்னன்னா, இவர் ஃபஸ்ட்டு எந்த டிபி வந்து இவரை தாக்கி அதனால் ஒரு மரண தருவாய் வரைக்கும் போனாரோ, அதுக்கப்புறம் குணமடைஞ்சார்ல, குணமடைஞ்சது வேலை செஞ்சு முடித்தார். அதுக்கப்புறம் தான் திரும்ப இந்த டிபி வந்துச்சு. ஓகே ஓகே. திரும்ப டிபி வந்து திரும்ப அந்த டிவியில் தான் அவர் மறிச்சார். இப்போது வேலை முடிஞ்சிருச்சு. ஆமாம், கம் ஹோம், ரெடி டு கோ, கம் ஹோம். மரணத்துக்கு வந்து ஒரு காரணம் வேணும். அப்போ என்ன காரணம்? அதனால தான் இந்த மாதிரி வியாதிகளை கர்த்தர் அனுமதிப்பார். அது எல்லா சிலர் வந்து மரணமே, அதாவது வியாதியே இல்லாமல் சிலர் மறிக்கிறாங்க. இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, நம்ம அந்த அன்பு மகள் அமுதா அவர்கள், அவங்க கணவர் ஃபஸ்ட்டு அவருக்கும் அந்த மாதிரி டிபி நோயில் தான் பாதிக்கப்பட்டார். அப்புறம் இங்கே சென்னையில் இருக்கிற தாம்பரம் சனிட்டோரியத்தில் தான் அவரை வச்சு நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. நல்லா சுகமடைஞ்சார், ஆயிட்டார், சுகமாயிட்டார். சுகமான பிறகு டாக்டரை பார்த்து ஆச்சரியப்பட்டு, ஓ சுகமாயிட்டார, இவன் செத்துருவான்னு நினைச்சேன் மே, நம்ம சுகமாயிட்டானே. எல்லாம் அவங்க மனைவி வந்த நேரம் மனைவியோட முகத்தை பார்த்து இவர் வந்து நல்லா சுகமாயிட்டாரு அப்படி டாக்டர் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தார். ஓகே, நீங்கள் வந்து April 31 டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம், நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம், 1ஆம் தேதி 2ஆம் தேதி போல் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாப்புல. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். என்ன திடீர்னு May 1ஆம் தேதி இவங்க வந்து அவரை பக்க டிஃபன் கொண்டு போகிறாங்க, அவர் ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகிட்டார் திடீர்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஓகே ஆகிட்டார். அப்புறம் 2ஆம் நாளும் ஒரு மாதிரி வீக்காக இருந்திருக்கிறார் ஆள். 3ஆம் நாள் வந்து 3ஆம் தேதி May 3 அப்படியே இவங்க கையிலே இறந்துட்டார். இவங்க வந்து பால் குடிக்க போயிருக்காங்க, அப்படியே அவரை தூக்கி பிடிச்சிருக்காங்க. ஒரு நேரம் அவங்க அவங்கள அண்ணாந்து பார்த்து, உனக்கு ஒரு திங்கும் வராது, கர்த்தர் உன்னை நல்லா பார்த்துக்குவார் டக்குன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டார். இப்போ இதில் என்ன ஆச்சுன்னா, டெத் சர்டிஃபிகேட். டெத் சர்டிஃபிகேட்டில் இவர் எதனால் மரித்தார் ஒரு கேலிக்குறி, இதனால இருக்குமோ ஒரு கேலிக்குறி. ஏன் கேலிக்குறி போட்டாங்க தெரியுமா? இவர் தான் குணமடைஞ்சிட்டார்ல, அதனால இப்ப வேற எதுல மரிச்சாரு தெரியல. இப்ப கேலிக்குறி கர்த்தர் தான் வந்து அவர் எடுத்தாரு, எடுத்துக்கிட்டாரு. சரி, ரெடியா இருக்கிறான், இதுக்கு மேல உன்னை வாழ விட்டா. இப்ப நம்ம பாக்குறோம், சரி இப்பதானே பாவம், இப்பதான் கல்யாணம் பண்ணி 2 மாசம் ஆகுது, வாழ வேண்டிய பிள்ளைங்களாச்ச, வயசு 27 தானே ஆகுது, மாம்சிகமாக நம்ம அப்படி பார்க்குறோம். இப்போ கர்த்தர் எப்படி பார்ப்பாருன்னா, அவருடைய ஆயுஷை பார்ப்பார். இன்னையிலேருந்து அடுத்த ஒரு 70 வருஷம் இவனுடைய வாழ்க்கை எப்படி போகும், தீய வழியில் போனா கர்த்தருக்கு தெரியும் எப்படி போகும். நமக்கு தெரியல, நமக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ எது பெட்டர், இப்போவே அவன் ஆத்மாவை எடுத்துக்கொள்வது பெட்டரா, இல்லை இவனை வாழ விட்டு இவன் நிறைய 4-5 பிள்ளைகள் பெற்றலாம், பெற்று நல்லா வளர்ந்து அது பிறகு அவன் ஆத்மா கட்டுப்போனால் என்ன பிரயோஜனம்? ஆமாம்யா. அப்போ இள வயதிலேயே
கட்டுற அந்த அந்த கனியை பார்க்குற பழுத்துருச்சு பறிச்சிடலாம் அப்படியே சும்மா பார்த்தோம் கூடுவாங்க இல்லாட்டி அப்படியே வந்தா கீழே வருது அப்படின்னு கட் அழுகி போவோம். நான் இது வந்து ஒரு சாட்சியை சொல்கிறேன் என்னன்னா நம்ம ஆஃபீஸ் மண்ணு அதில் ஒரு சின்ன தோட்டம் நடந்துச்சு. ஓகே, நம்ம பக்கத்து காம்பவுண்டை ஒத்தி பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் பெரிய ஒரு மாமரம், அந்த மாமரத்தை ஒரு கிளை நம்ம வீட்டண்டையிலிருந்து அப்படி தொங்கிட்டு இருக்கோம். சரி, என்ன கொத்து கொத்தா மாங்காய், அப்புறம் அது பழுக்கம், பழுத்தோடனே அது உழம் உழுந்தோன்னு எல்லாத்தையும் பொறுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கார வந்து ஒரு ப்ரொஃபஸர், காலேஜ் ப்ரொஃபஸர், அவர்கிட்ட கொண்டு போய் நான் கொடுப்பேன். இல்லை இல்லை இது என்னன்னு கேட்டார் ஃபஸ்ட்டு. இல்லை உங்கள் கனிகள் அது என்னுடைய காம்பவுண்டில் விழுந்துருச்சு, அது உங்கள் உங்கள் வீட்டு சொத்து தானே, கொண்டு போய் கொடுக்குறேன். இல்லை இல்லை அதை நீங்களே வச்சுக்கோங்க, உங்கள் நிலத்தில் தானே விழுந்துச்சு, அது உங்களுக்கு சொந்தம். இல்லை டாக்டர் எனக்கு தேவையில்லை, நீங்கள் வச்சுங்க. இல்லை உங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துருவார். அப்போது நம்ம ஒத்தாளாக இருக்கிறோம், எத்தனை பழத்தை தான் சாப்பிட முடியும். என்ன இப்போ நான் திபெத்துக்கெல்லாம் போயிடுவேன், அப்போ விழுந்துச்சுன்னா யார் அதெல்லாம் எடுப்பா? என்ன அப்போ ஒரு முறை நான் பார்க்குறேன், ஒரு பழம் விழுந்து கிடக்குது தரையில் விழுந்துருச்சு. சரி, இது வந்து தரையில் விழுந்தா என்ன நடக்கும்? நம்ம விஞ்ஞானி மாதிரி ஒரு ஆராய்ச்சி ஆராய்ச்சி என்ன நடக்கும் பார்ப்போம் அப்படின்னு. அப்ப டெய்லி வந்து நான் பார்ப்பேன் அந்த கனிக்கு என்ன ஆகுது, அது கொஞ்சமா மாற்றங்கள் அழுக ஆரம்பிக்குது, அப்படி கருக்க ஆரம்பிக்குது, அப்படி கருத்து கருத்து கருத்து, அப்புறம் ஒரு மாதிரி ஸ்மெல் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். நான் ஒவ்வொரு நாளும் டெய்லி பார்த்துட்டே இருப்பேன் இது என்ன நடக்குது என்ன போகுது. அப்புறம் ஃபுல்லா பழம் அழுகி கருத்து போய் கொட்டை மாத்திரங்க இருக்கும். அப்புறம் இந்த கொட்டை வந்து என்ன செய்யுது, பூமிக்குள்ளே போகுது. பூமிக்குள்ளே போனால் அது ஒரு மரமாக வரும். இதுதான் ப்ரொசஸ், லைஃப் டெத் அண்ட் லைஃப் ப்ரொசஸ். அப்போது இந்த மாதிரி தான், அப்போது ஒரு ஒரு பழத்தை மரத்தில் கடி பழுத்துருச்சு, அதை எடுக்கலைன்னா கட்டுப்போம் அழுகிப்போம். இதே மாதிரி தான் கர்த்தரை நம்மளை பார்ப்பார், பழுத்துட்டா வயசு பார்க்க மாட்டார், பழுத்துருச்சான்னு தான் பார்ப்பார். ஓகே எடுத்துக்கோ, பழுத்துருச்சுல அறுவடை செய்யுங்க, அறுவடை செய்யுங்க. ஏன்னா அதை விட்டுட்டா பறவைகள் வந்து கொத்த ஆரம்பிக்கும், பறவைகள் வந்து கொத்துச்சுன்னா அழுகிறோம். கத்த அப்படி பார்ப்பார். அப்போ அதே மாதிரி இப்போ இந்த மறித்த சில பாசமாகலாம் பார்த்தேன்னா எல்லாரும் 70 வயசை தாண்டியிருக்காங்க. நான் தான் பார்த்ததுண்ணா, ஓ இப்போ இப்போ பாஸ்டர் வில்சன் ஒருத்தர் ஒரு ஐயா இறந்தார், நல்லா நிறைய அருமையான பாடல்கள்லாம் எழுதினவர். அவரை நான் நேரில் பார்த்ததில்ல, பாடல்கள்லாம் நம்ம ரசித்து கேட்டிருக்கோம், பாடியிருக்கோம். ஐயோ பாஸ்டர் இறந்துட்டாரு, முதல் ஃபேஸை பார்த்தா சின்ன வயசு மாதிரி இருந்துச்சு, சின்ன வயசில் இந்த கொரோனாவில் இறந்துட்டாரோ அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அதுக்கு பிறகு அவருடைய இரங்கல் செய்தியில் பார்க்குறேன், வயசு 71. ஓ கரெக்டு, அந்த எண்ணிக்கை வந்து நிறைவேறிடுச்சு. கர்த்தர் கொடுத்த எண்ணிக்கையில் 70, 80. ஸோ இல்லையே நல்லா இருக்கிறாரா, இன்னும் கொஞ்சம் நாள் வாழ்ந்துருக்கலாமே அப்படின்னு நீயும் நானும் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் எப்படி பார்க்குறாரு, இன்னொன்று பார்த்தன்னா உபத்திரவ காலம், இந்த கொடிய உபத்திரவ காலத்தில் சிலர் வந்து கர்த்தர் வந்து அவங்கள நாட்களை குறைப்பாராம். ஃபார் த சேக் ஆஃப் தி இலக், God will reduce that time இருக்குல்ல, அதுக்கு என்ன அர்த்தம், ஆயுசை குறைப்பது. அப்படியா? அதில் ஒரு அர்த்தம். ஓகே ஓகே ஓகே. நான் ரொம்ப நாள் எனக்கு அது என்னன்னு அர்த்தம் தெரியல, நாட்கள் குறைப்பான்னு நினச்சேன்னா காலங்களை கடத்த குறைப்பாரு அப்படிதான் நம்ம நினச்சிட்டோம் இல்லையா? அப்படிதான் இல்லை, அது கத்துற இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நடத்தணும் இல்லையா, இந்த ஸ்டடி அது நடத்தும் பொழுது தான் இந்த ஒரு வழிபாடு கொடுத்த அவங்க ஆயுசு நகையே கத்த குறைப்பாராம். ஸோ நீ 70 வருஷம் நீ வாழ்ந்துட்டு அப்படி உபத்திர காலத்தில் உன்னால் நிற்க முடியலன்னா இப்போ எஸ்கேப் பண்ணிடணும். அதனால உன் ஆயுசு நகரை குறைச்சிட்டு சரி நீ வா, ஏன்னா உன்னால் அங்கே தாங்க முடியாது, உன் அளவுக்கு உனக்கு விசுவாசம் இல்லை, உன்னால் நிச்சயம் தாங்க முடியாது, நீ உழுந்து போயிடுவ. அதுக்கு முன்பதாகவே நீ வா,
அதுவே ஒரு பெரிய அன்பாச்சு. ஆமா, எல்லாம் எல்லாமே அன்பின் நிமித்தம் தான், கிருபை தான் எல்லாமே. கிருபை நிமித்தம் ஆயுசு நாட்கள் கர்த்தர் குறைக்கிறாரா, அது கிருபை. இப்போ வந்து அமெரிக்காவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர்மா, அவங்களுக்கு கேன்சர், அவங்களுக்கு சின்ன வயசு தான், 50 சொச்சம் இருக்கும். ஓகே, என்ன கடைசியில் அதில் இறந்தாங்க. அப்போது இவங்களுக்காக பிரார்த்தனை செய்யும்படியாக அவங்க சபை மக்கள் என்னை அழைச்சாங்க. நான் சொன்னேன், நான் 40 நாள் உபவாசத்தில் இருக்கிறேன், என்னால் எங்கேயும் நகர முடியாது. ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப நல்ல பரிச்சயமான ஒரு குடும்பம் அது, அந்த சபை வேற. என்னை ரொம்ப அளவுக்கு அதிகமாக நேசித்த ஒரு சபை அது. சரி, நான் வரேன் சொல்லிட்டு கடைசி 7 நாட்கள் நாங்கள் சொன்னாங்க, கேட்ட உங்களுக்கு தனியாக தங்கி ஜோம் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த உங்களுக்கு கொடுத்துறோம், உங்களை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டோம், நீங்கள் அங்கே இருந்து இவங்களுக்காக ஜெபம் மாத்திரம் நீங்கள் பண்ணால் போதும். சரின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். ஓகே, கடைசி 7 நாட்கள். அப்போது அங்கே இருக்கிற நாட்டில் தான் இந்த பாஸ்திரமா குறித்து கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்குறாரு. ஏன் இந்த வியாதி உங்களுக்கு வந்துச்சு சொல்லிட்டு சொன்னார். இந்த வியாதி வந்து மரணத்துக்கு ஏதோ அவங்களை கொண்டுட்டு போகும், இதுலேருந்து அவங்க குணமடைய மாட்டாங்க. ஆனால் நீ அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனை, இது வியாதி ஏன் வந்துச்சு, இவங்க செய்த தவறுகள் என்ன, அதை ஒன்று ஒன்றா சுட்டி காமிச்சுட்டு இதை போய் நீ சொல்லி அவங்கள ஆயத்தப்படுத்து. ஓகே, அப்போது ஒரு நாள் வந்து காலையில் எல்லாரும் போயிட்டாங்க. அந்த பாஸ்தரம்மா, அப்போ பாஸ்தரம்மாடைய தங்கச்சி, அக்கா அக்கா அங்கே தான் வந்து உங்களுக்கு கவனிச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து பேரலைஸ் மாதிரி இருக்கிறாங்க, ரொம்ப வெயிட் ரிடன். ஆமாம், கழுத்துலேருந்து ஃபுல்லாக அந்த கேன்சர் அப்படி பரவுது, பாடி ஃபுல்லாக பரவிடுச்சு, அவங்களால நகரவே முடியாது, பெட் ரிட்டனாக இருப்பாங்க. அப்போது காலையில் நான் வந்து இவங்களை பார்க்க வரேன். பார்க்க வந்தேன், அங்கே அக்கா கறி இருந்தா, அக்கா கறிக்கு இங்கிலீஷ் தெரியாது, அந்த அளவுக்கு தெரியாது. அப்போ நான் சொன்னேன் அந்த அக்கா கிட்டே, நான் அவங்க தங்கச்சிட்டு தனியாக பேசினோம், நீங்கள் வேணா அப்படி ஹால் பக்கம் இருங்க அப்படின்னு. சரி, நான் அங்கே நிற்கிறேன். நான் ஒரு சேரை போட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்தேன். பார்த்துட்டு அப்புறம் மேட்ரு சொன்னவங்கள்ட்ட, உங்களுக்கு ஏன் இந்த வியாதி வந்துச்சு, நீங்கள் செய்த தவறுகள், இப்படி ஒன்றுனா ஒரு 5 பாயிண்ட் சொன்னேன். கண்ணிலேருந்து அப்படி கண்ணீராக கொட்டுது அவங்களுக்கு. அவங்க என்னது சொன்னாங்க, கடந்த 6 மாதமாக நாங்கள் படுக்க படுக்கையாக இருக்கிறேன், நீங்கள் சொன்ன எல்லா காரியமும் பரிசுத்தாவே என்னை சுட்டி காமிச்சாரு. ஐ வாஸ் கன்விக்டட் இந்த எல்லா விஷயங்களும். இப்போ நீங்கள் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, நான் ஒத்துக்கொள்கிறேன், ஆமாம் இந்த தவறுகள் நான் செய்தேன் அப்படின்னு. என்ன அவதுக்கு பிறகு நான் சொன்னேன், நீங்கள் வந்து இந்த படிக்கலேருந்து எழுந்திருக்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் ஆத்மா ரட்சிக்கப்படும், உங்கள் ஆத்மா ரட்சிக்கப்படும், அதான் கரெக்டாக இதை அனுமதிச்சார். இதை அனுமதிக்கலைன்னா நீங்கள் இன்னும் ரொம்ப மோசமாக உங்களுடைய ஊழியம் நீங்கள் நடத்துவீங்க, இதனால வந்து சபை மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க, அதனால கர்த்தர் வந்து இது நியாயம் தீர்க்கிறாரு உங்களை. அதை ஏற்றுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்கள தலைமையில் கையை வச்சு நான் பிளஸ் பண்ணி உங்களுக்காக உருக்கமஞ்சம் ஆண்டவரே, உங்களுடைய எல்லா பாவங்களும் இவங்களுக்கு மன்னிக்கப்பட்டு உம்முடைய சமூகத்தில் அவங்க நீதிமானாக அவங்க ஆத்மா காணப்படட்டும் சொல்லிட்டு நான் சொன்னேன். இதை நீங்கள் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இது உங்களுக்கு மாத்திரம். ஆனால் அது அப்புறம் அந்த பாஸ்டர் உங்க ஹஸ்பண்ட் கிட்டே, அவங்களுடைய சபையில் இருக்கிற பிரதான மூப்பர், அவங்கள்ட்ட ரெண்டு பேர்கிட்ட மாத்திரம் சொன்னேன் இது என்ன நடந்துச்சு. ஸோ ரெடியாக இருங்க. ஸோ அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஓகே, ரைட், கரெக்டாக சொல்லிட்டாரா, ஓகே. அதுக்கப்புறம் நான் கிளம்பி போயிட்டேன். ஒரு 2 வாரம் கழித்து அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் இப்போ என்னென்னா, ஆத்மா மன்னிக்கப்பட்டாச்சு. இப்போ உனக்கு எது பிரதானம், உன் ஆத்மா மன்னிக்கப்படுது தானே. உன் ஆத்மா மன்னிக்கப்படாம நீ வந்து பாவத்தில் மறித்து நரகத்துக்கு சடலத்தோடு போயிட்டா என்ன புரியுச்சுனோ, நீ 70-80 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துட்டு தப்பெல்லாம் பண்ணி இல்லை, ஆண்டவரே எனக்கு ஆயுஷ் நாட்கள் குடி 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 கேட்க, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை மோசமாக போனுச்சுன்னா. கண்டிப்பாக எனக்கு ஒரு ஊழிக்கரர் தெரியும், அந்த ஊழிக்கரை வந்து அங்கே சபை மக்களை ரொம்ப அதிகமாக நேசிப்பாப்பில்ல, ரொம்ப அதிகமாக நேசிக்கிறது, அவங்களோட அக்கறை காட்டுறது. அதே மாதிரி இந்த சபை மக்களும் இவருமே ரொம்ப பாசமாக அன்பாக தான் இருந்தாங்க. அதில் சபை மக்களில் ஒருத்தருக்கு வந்து
கொஞ்சம் வயசு தான். ஓகே, இவர் இந்த பாஸ்டரை விட வயசு ஒரு 5-6 வருஷம் அதிகம். திருமணம் ஆகலை அவங்க. அப்புறம் அவங்க திடீர்னு அவங்களுக்கு வந்து மரணத்துக்கு எதுவான ஒரு ஒரு வியாதி ஓகே அவங்களுக்கு வந்துருச்சு. அந்த காலகட்டத்தில் இந்த பாஸ்டர் வந்து இங்கே சென்னையில் வந்திருக்கார், நம்ம ஸ்டூடியோ வந்திருக்கார், இது மாதிரி செய்தி கொடுக்கணும்னு. அப்போது அங்கேருந்து ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, பாஸ்டர் வாங்க பாஸ்டர், எங்கள் அக்காவுக்கு இப்படி இருக்குது அக்கா பாஸ்டர் வாங்க. இப்போ வந்து என்கிட்ட சொல்கிறார், சொன்னேன் நீங்கள் நேற்று தான் வந்தீங்க, நம்ம ஒரு வாரத்துக்கு செய்தி தான் பிளான் பண்ணியிருக்கோமே. அப்போ இந்த பாஸ்டர் சொல்கிறார், இல்லையே அவங்க ரொம்ப என்னை கேட்குறாங்களே, என் மனசெல்லாம் அங்கே தானே இருக்குது, தயவுசெய்து நீ விட்டுருங்க, நான் போயிட்டு அடுத்த இன்னொரு மாதம் அடுத்த முறை வரேன்னு சொன்னேன். அப்படியா, சரி. இவருக்கு இப்போ மூட்டை இல்லை, என்ன இப்போ மனசெல்லாம் இப்போ ஊர் பக்கம் போயிடுச்சு, சரிங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டேன், கிளம்பி போயிட்டார். அது மாதிரி இவர் அங்கே ஊருக்கு போய் இந்த அம்மா மேலே கழிச்சு ஜெபம் பண்ணி மரண வாசல் வரைக்கும் போனவங்கள மீட்டெடுத்துட்டார். ஓகே, எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், அல்லேலூயா சூத்திரம்னு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு 3 வருஷங்கள் கழிச்சு, 3-5 வருஷம் கழிச்சு இந்த பாஸ்டர் ஐயாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்ததுல பல பேர் இவரை எதிர்த்தாங்க, அதுல அந்த அம்மாவும் ஒரு ஆளு. அந்த அம்மா தான் ரொம்ப மெயினா பண்ணது. அப்ப இந்த பாஸ்டர் சொன்னாரு, நான் உங்கள் பேச்சை நான் அப்போவே கேட்டிருக்கணும், உங்கள் பேச்சை நான் கேட்காம நான் மீறிட்டு போய் பாசம் பாசம்னு போனேன், கடைசியில் எனக்கே அது வந்து பாச கயிறாக மாறிடுச்சு அப்படின்னு. அப்போவே அந்த அம்மா இறந்துருச்சுன்னா இந்த பாசருக்கு வந்து முள்ளு மாதிரி குத்திருக்காதுல்ல. அதான் சில நேரங்களில் வந்து கர்த்தருடைய சித்தத்தை நம்ம முழுசாக அறிந்து கொள்ளாமல் நம்மளா போராடி ஒரு அவருடைய சித்தத்தை மாற்றுறது. கத்திர என்ன செய்வார்னா, சரி இவன் கேட்குறானே ரொம்ப வம்பு பண்ணி கேட்குறானே ஓகேன்னு அனுமதிப்பார். அது வந்து அவருடைய பரிபூர்ணமான சித்தம் கிடையாது, அனுமதிக்கிறார் நீ ரொம்ப கெஞ்சி கேட்குற அப்படின்னு. ஆனால் அதோடைய விளைவுகளெல்லாம் நம்ம தான் சமாளிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளை திரும்ப அது ஒன்றா வந்து நம்மளை குத்த ஆரம்பிக்கும்ல, ஏன் தேவையில்ல. ஸோ இப்போ இந்த கொரோனா காலம், அது இது வந்து இப்போது இதில் வந்து இப்போ நம்ம இப்போது ஒரு லாக்டவுன் ஆச்சுல, அப்போ இப்போ இருக்கிற இந்த லாக்டவுன் காலத்துலேயும் நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். எந்த அளவுக்கு வந்து நம்முடைய வந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்து பண்ணால் தானியங்களை சேர்க்குற காலம். அப்போ தானியங்கள்லாம் வேதத்தின் அறிவு, வேதத்தை அறிகிற அறிவுனால நிரப்பப்படுவோம். நல்லா குடும்பமாக உட்காந்து எல்லாரும் அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாம் உட்காந்து பைபிளில் கதைகளை தியானம் பண்ணுறது, பைபிளை பற்றி ஆராய்ச்சி பார்க்குறது, ஆராய்ந்து பார்க்குறது, குடும்பமாக சேர்ந்து ஜெபம் பண்ணுறது. ஸோ இப்படி நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்வது மிக மிக அவசியம். என்ன இப்போது நீங்கள் இந்த கொரோனா வந்தது வந்து தேவனுடைய நியாயத்தீர்ப்பு, அது வந்து கன்ஃபார்மாக நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம தேவன்கிட்ட போய் நம்ம ஜெபிக்கிறோம், இதை வந்து நீங்கள் எடுங்க எடுங்கன்னு சொல்கிறது, அது வந்து நம்ம அப்படி பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாது? ஏன்னா அது வந்து தேவனுடைய சித்தமாக இருக்கு. ஸோ அப்படி நம்ம ஜெபம் பண்ணுறது சரியாக தவறாகும். நல்ல அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க, ஆனால் மாஸ்டர் நமக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிருச்சா? நமக்கு அவர் 1 மணி நேரம் தான் கர்த்தர் கொடுத்துருக்குறாரு, அந்த 1 மணி நேரமும் அப்போ முடிஞ்சிருச்சு. அப்போது அதுக்கு மேலே இவர் அனுமதிப்பாருன்னு அது வேறு நமக்கு தெரியல. நாளைக்கு பேசலாம். ஆ, நாளைக்கு பேசலாம், நீங்கள் நாளைக்கு வாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக நாளைக்கு நம்ம பேசுவோம். பாருதா எந்திரிச்சுன்னு போங்கடா, கிளம்புங்கடா, எனக்கு அடுத்த கொஞ்சம் கீழ்படினோம்ல. ஆமாம், ஓ அது பேர் ஷட் டவுனா? ஓகே 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 ஓகே. கர்த்தரே சொல்லிக்கிற மாஸ்டர், தேவனுக்கு கொடுக்கறதை தேவன் கொடுங்க, ராயனுக்கு செலுத்துவதை ராயன் செலுத்துங்க. அப்போ ராயனா சட்டம், சட்டத்துக்கு நம்ம கீழ்படியணும். எனக்கு அருமையானவர்களே, காலம் இனி செல்லாது, அது சீக்கிரமாக வருவேன் என்று சொன்ன ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து காலம் தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக வருவார். உங்கள் தேவனை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். மரணதா ஆமென். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். ஆமென்.